நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜிஆர்வி ராமன் அப்படின்றவர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஜிஆர்வி ராமன் கேட்கும்போதே கொஞ்சம் இது இதாக கேட்குறீங்க பாருங்க. அதாவது, ஐயா வணக்கம், பல கேள்விகள் கேட்டுள்ளேன். ஐயா வணக்கம், பல கேள்விகள் கேட்டுள்ளேன், ஒரு கேள்விகளுக்கும் பதில் கூறவில்லை. ஜிஆர்வி ராமன், உண்மையிலே நான் சொல்ல போனால் தகுதியான கேள்விகள், அதாவது நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க, ஏற்கனவே நான் பதில் சொன்ன கேள்விகளே கேட்டுகிட்டு இருக்கிறீங்க. ஒரு கிளாஸில் வந்து சொன்ன கேள்விகளையே திரும்ப திரும்ப அதுக்கான பதில்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் அது அது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே யூடியூப்லேயும் சொல்லியிருக்கிறேன். எல்லோருமே படிப்பதற்கு நான் எழுதியிருக்கிறேன். 1100 வீடியோக்கள் மேலே போட்டிருக்கிறோம். பொது வீடியோக்கள் 150 வீடியோக்கள் கிட்ட, இது ப்ரீமியம் வீடியோ பார்க்க வேண்டாம், பொது வீடியோக்கள்லேயே அதுக்கான நிறைய மேட்ரு போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எழுதியிருக்கிறேன். சுலபமாக ஒரு கேள்விக்கு அப்படியே உடனே பதில் கொடுக்கணும்னா கமெண்ட் எவ்வளோ வருது? ஒரு நாளைக்கு 1000 கமெண்ட்டுக்கு மேலே கொடுக்குறீங்க. ஒட்டு மொத்தமாக குருஜி டிவி சேனல்லையும் சரி, இதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் சரி. ஐயா வணக்கம், பல கேள்விகள் கேட்டுள்ளேன், ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறது காமனாக இருக்கிறதுனால இப்போ பதில் கொடுக்குறேன். ஒரு கேள்விகளுக்கும் பதில் கூடவில்லை, இதற்காவது பதில் தாருங்கள். ஜிஆர்வி ராமன், உபய லக்னத்திற்கு மனைவி குடும்பம் சிறப்பாக இருக்க ஏழுக்குடைய பாதகாதிபதி எந்த நிலையில் இருக்க வேண்டும்? இதுக்கு கூட நான் தெளிவாக பதில் கொடுத்துருக்குறேன். ரொம்ப நாளாக ஆனதுனால இதுவும் ரிப்பீட் தான். உபய லக்னத்திற்கு மனைவி குடும்பம் சிறப்பாக இருக்க ஏழுக்குடைய பாதகாதிபதி எந்த நிலையில் இருக்க வேண்டும்? இதுக்கு நான் பதில் கொடுத்துருக்கிறேன்றது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இந்த பதிலை கேட்குறவங்க, ஏற்கனவே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் போர் அடிக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் நிறைய கேள்வின்னு கேட்குறீங்களேன்றதுக்காக ஒரு விதமாக சொல்கிறேன். உபய லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடியது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்திற்கு ஏழுக்குடையவர் என்று சொல்லப்படக்கூடியவர் பாதக கேந்திர பாதகாதிபதி ஆகிறதுனால அந்த வீட்டிற்கு 6, 8, 12 மறையிறது அந்த பாதக விஷயங்களை செய்யாது. உண்மையில் தனித்து அவர் 7 வீட்டில் இருக்கும்போது அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை முழுமையாக செய்வார். சுபகிரகங்கள் உபய லக்னத்திற்கு குருவும் புதனும் 2 கேந்திரத்துக்கு அதிபதி ஆகிறதுனால முதன்மையான சுபகிரகமான குரு, 2வது சுபகிரகமான சுக்கிரன், இதுதான் வந்து அந்த பாதகங்களை கேந்திரத்திற்கு அதிபதியாகும் போது ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை வந்து அதிகமாக செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் உபய லக்னங்களுக்கு தான் அந்த கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கும். ஏனென்றால் ஒரே கிரகம் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாகிறது உபய லக்னங்களுக்கு மட்டும்தான். ஆகவே அந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய இதுகளுக்கு வந்து 7 இடத்துல அவர் ஆட்சியாக இல்லாமல், தனித்து ஆட்சியாக இல்லாமல், அப்படி 7 இடத்துல அவர் தனித்து ஆட்சியாக இருந்தால் அங்கேயே செவ்வாய் சனி போன்ற வேற பிற கிரக அவருடைய சுபத்தன்மையை குறைக்கும் விதமாக சில பாவகிரகங்கள் கூட சேர்ந்திருக்கிறது கூட நல்லதுன்னு தான் ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஆகவே 7 இடத்துல தனித்து ஆட்சி உச்சம் போன்ற நிலைமைகளில் வந்து பாதகாதிபதி இருக்கும் பொழுது மனைவி குடும்பம் இது போன்ற அமைப்புகள் நன்றாக அமைவது இல்லை. அப்போ ஏழுக்குடைய பாதகாதிபதி எப்படி இருக்கணும்? அந்த வீட்டிற்கு 6, 8, 12 மறைஞ்சு வலுவாக நட்பு வலுவோடு இருக்கணும். பாதகாதிபதி, கேந்திராதிபதி இவர்கள் சுபத்தன்மை அடையக்கூடாது அப்படிங்கிற விதிப்படி. அதைத்தான் வந்து அந்த பாதகாதிபதி தத்துவம், பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிற பாருங்க, 2011 எழுதியிருக்கிறேன். பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள்னு ஒரு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உடனே என்னுடைய ஆர்டிகளுக்கு தான், பிளாக்லேயோ என்னுடைய வெப்சைட்லேயோ போகும். என்னுடைய பிளாக்ல வெப்சைட்ல இல்லாத கட்டுரைகளே இல்லையே. அங்கே இப்போ அங்கே போய் படிச்சிங்கன்னா இது என்கிட்ட நேராக கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே இங்கே சோம்பல். சரி, இந்த அமைப்பின்படி ஏழுக்குடைய பாதகாதிபதி அந்த வீட்டிற்கு 6, 8, 12 மறைஞ்சு நட்பு வலுவோடு எங்கே இருப்பார் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே அவயோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லக்னத்திற்கு சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கி அது நட்பு நிலையில் இருந்தால் யோகம்ன்றதை சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி மிதுனத்திற்கு 7 அதிபதியாகிய இவர் குரு வந்து 12 பகை வீட்டில் மறைவதை விட 3 நட்பு நிலைமையில் இருந்து அவருடைய வீட்டையே பார்க்கின்ற நிலைமை நல்ல நிலைமை. இங்கே பாதகாதிபதி பாதக வீட்டை பார்க்கிறார் என்பது செல்லுபடியாகாது. பாதகாதிபதி பாதக வீட்டில் இருந்தால் தான் அதிகமான அந்த அமைப்பே. ஆகவே மிதுன லக்னத்திற்கு பாதகாதிபதியாகிய குரு 3, 6 அங்கே 10 போனால் அவர் அங்கே 10 இடத்து கேந்திராதிபதி தோஷத்தை செய்வார். 11 இடத்துல 3, 6, 10, 11 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சமானாலும் பாதகாதிபதி உச்சமாகிறார் என்ற அமைப்பு தப்பு. ஆக 3, 6, 11 இந்த 3 நிலைகளில் உபயத்திற்கு அவர் உட்கார்ந்திருந்தார்னா, உதாரணமாக மிதுனத்திற்கு 7 உடையவர் 3, 6, 11 10 இடத்துல அவர் வந்து
தன்னுடைய ஏழாம் வீட்டிற்கு கேந்திரத்துல வருவார். அது வந்து நல்லா இல்லாத நிலைமை. ஆகவே 3, 6, 11 குரு எவருடைய இந்த மிதனத்திற்கு இருக்கிறாரோ அங்கே வந்து ஒரு நல்ல பண்புள்ள நல்ல மனைவி நல்ல அமைப்பு நல்ல குடும்பம் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல நீச்சமாகி நீச்ச பங்கம் அடைந்திருந்தாலும் நல்ல மனைவி அமைப்போடு இருக்கும். அங்கே வந்து அவருக்கு நீச்ச அமைப்புல வக்ரமாகி வேறு விதமான அமைப்புல இருக்கணும். கொஞ்சம் தாமதமான திருமணம் நடக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு இது பண்றது இதுதான். அதாவது எல்லாத்தையும் போட்டு எல்லா விதிகளையும் விதி வழக்குகளையும் அங்கேயே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்திற்கு ஏழு குடையவரா குரு வருவார். கன்னியா லக்னத்திற்கு அதே ஏழு குடைய குரு என்ன பண்ணணும்? இங்கே மறுபடியும் 3ஆம் இடம் பாருங்க. 3ஆம் இடம் செவ்வாயின் வீடு, அங்கே நட்பு வீடு தான். ஆனால் செவ்வாயின் வீடு ஏற்கனவே மிதனத்திற்கு 6ஆம் இடம் நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா? அது இல்லையா. சரி, இப்போ இந்த 3, 6, 11 மிதனத்திற்கு சொல்லிட்டேன் இல்லையா, அந்த 3, 6, 11 சிறப்பான வீடுன்னு கேட்டால் 3ஆம் இடம் தான். ஏன்னா சூரியன் வந்து அவருக்கு அதிநட்பு வீடு. பொதுவாகவே மிதனம் கன்னியில் இருக்கின்ற மிதனம் கன்னி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயின் வீடுகளில் உட்கார்ந்த கிரகங்கள் அது விதிக்குள்ள ஒரு விதி விளக்கு. செவ்வாயின் வீடுகளில் உட்கார்ந்த கிரகங்கள் நல்ல பலன்களை தர்றதில்லை அப்படின்ற அடிப்படையில் மிதன லக்னத்திற்கு இந்த 3, 6, 11 மூன்றாம் இடம் சூரியனுடைய வீடு, லக்னாதிபதியின் நண்பருடைய வீடுன்றதுனால 3ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மையை தரும். அதே போல கன்னிக்கும் இதே போல தான். 3ஆம் இடம் நட்பு வீடு, பரவாயில்லாத வீடு. அதே நேரத்தில் 6ஆம் இடம் குருவுக்கு சம வீடு. அங்கே அவர் நட்பு வீட்டில் இல்லாமல் 6ஆம் இடத்தில் இருக்கிறவர் சரியான பலன்களை தர மாட்டார். 10ஆம் இடம் அது அவருக்கு பகை வீடு. 11ஆம் இடம் அவருக்கு இந்த வீடு, எந்த வீடு, இந்த உச்ச வீடு. ஆக இந்த விதி வந்து கன்னியா லக்னத்திற்கு பொருந்தாது. கன்னியா லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல பரவாயில்லாத ஒரு நிலையை கொடுக்குற அவரே 12ஆம் இடத்தில் நல்ல பலன்களை தருவார். ஏழுக்குடையவர் 12ஆம் இடத்திற்கு அந்த பாதக மாரக கேந்திர வீட்டிற்கு 6இல் மறைந்து 12இல் அதிநட்பு வீட்டில் இருக்கும்போது நல்ல பலன்களையும் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது நல்ல பலன்களையும் தருவார். இந்த 8, 12 ரெண்டு வீடுமே அவருக்கு நல்ல வீடு. பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சிம்மத்தின் பேரில் புதனுக்கும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் மிகப்பெரிய புரிதல் உண்டுன்னு எழுதியிருக்கிறேன். சிம்ம வீடுன்னு சொல்கிறோம்ல, அந்த சிம்ம வீடுக்கு புதனும் செவ்வாயும் குருவும் அதிநண்பர்கள். அதி சிம்மத்திற்கு அதிநட்பு வீடு, அதிநட்பு ஸ்தானம் அந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் குருவுக்கும். புதன் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது கிடமாட்டார். சூரியனும் புதனும் சிம்மத்தில் இருக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் பாருங்க, சிம்மத்தில் செவ்வாய் அம்சத்திலே எதிலே இருந்தவங்க எல்லாருமே ஏதேனும் ஒரு வகையில் செவ்வாயின் சுபத்துவம் அல்லது செவ்வாயின் துறைகள் அல்லது சிம்மம் வலுவாகி சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது கெடுதலான அமைப்புகள் கிடையாது. ஆக சிம்மத்தோடு செவ்வாய் புதன் குரு இருக்கின்ற நிலைமையில் அங்கே இந்த மூவருக்கும் அது அதிநட்பு வீடு அப்படிங்கிறதுனால இவர்கள் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அங்கே கெடுபலன்களை தரமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் விதி. ஆகவே இதை இதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். கன்னியா லக்னம் உபய லக்னமாகிய கன்னி லக்னத்திற்கு குரு 3ஆம் இடம், அடுத்து 8ஆம் இடம், அடுத்து 12ஆம் இடம் இந்த இடங்களில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல பலன்களை செய்வார். கிரகங்கள் மறைவது அப்படிங்கிறத விட கிரகங்கள் நட்பு வீடுகளில் பகை நீச்சம் வந்துட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும், சுபத்துவமாக இருக்கிறது நல்லது. மறைகிறதுலாம் 2ஆம் மட்டும்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, சுபத்துவம். பாவத்துவமாக இருந்தால் அவர் கேந்திர கோணத்தில் இருந்தாலும் கெடுதலைத்தான் செய்வார். சுபத்துவமாக மறைவு ஸ்தானங்களை 2வது பக்கம் பார்த்துக்கோங்க. அவர் நட்பு வீட்டில் இருக்கிறாரா? பொதுவாக ஒரு கிரகம், நீங்கள் எந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருப்பீங்க? கிரகத்தை விட்டுருங்க, நீங்கள் ஒரு மனமுள்ள உணர்வுள்ள ஒரு மனிதர் ஜிஆர்வி ராமன், நீங்கள் ஒரு மனமுள்ள ஒரு உணர்வுள்ள ஆசாபாசங்கள் அனைத்தும் உள்ள ஒரு மனிதர் நீங்கள். கிரகங்களை மனிதர்களாக உருவாக்கி நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சில விஷயத்தை விளக்கியது இதுதான் காரணம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் கொடுத்தது நம்ம அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். 2வது, கிரகங்களும் மனிதர்களைப் போலத்தான், மனிதர்களை இயக்குபவை மனிதர்களாகத்தான் இருக்க முடியும். உன்னத மனிதர்கள் மாதிரி, அதனால தான் தேவர் அப்படி இப்படின்னு கடவுள் அப்படி இப்படின்னு அதை ஆன்மீகத்தில் கொண்டு போயிடுறோம். கிரகங்களை எப்போது உணர்வாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு சரியாக பலன் வந்துடும். அப்போ அந்த உணர்வாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன், கிரகங்கள் எந்த அவஸ்தை நிலையில், அவஸ்தைன்றதை நம்ம சும்மா சமஸ்கிருத அமைப்புள்ளதான் கொண்டு போக வேண்டாம், எத்தகைய மன உணர்வில் கிரகங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் இந்த பகை உறவுகள், இந்த நட்பு உறவுகள், அதிபத்ரு அதிசத்ரு, ஜென்ம விரோதி, முதன்மை நண்பர் அப்படின்னு பிரித்து சொல்கிறேன். சூரியன் புதனுக்கு முதன்மை நண்பர் யாருன்னா டக்குன்னு இந்த சூரியன் வந்துடணும். இவருக்கு சூரியனுக்கு சத்ரு யாருன்னா சனி வந்துடணும். சனிக்கு ஜென்ம விரோதி யாருன்னா சூரிய சந்திரர்கள் ஞாபகம் வந்துடணும். அந்த அமைப்பின்படி ஜிஆர்வி ராமன் நான் இப்போது சொல்லப்படுகிறது கிரகங்களை பற்றி என்னன்னா, நீங்கள் உங்களுடைய மன உணர்வாக உங்களைப் போல ஆசாபாசம் உள்ள ஒரு மனிதராக புரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு நல்ல நண்பரின்
வீட்டில் இருக்கும்போது எந்த நிலையில இருப்பீங்க? உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எந்த நிலையில இருப்பீங்க? மாமியார் வீடாகிய உச்ச வீட்டில் இருக்கும்போது எந்த நிலையில இருப்பீங்க? அதுவும் மாமியார் மருமகன் வந்த உடனே தலைவால எல்லாம் போட்டு அவ்வளவும் அவ்வளவு பதார்த்தத்தையும் வச்சு உண்மையிலேயே என் மருமகன் அதுவும் ஒரு பொண்ணை நல்லா வச்சிருந்தானா அந்த மருமகனுக்கு மாமனார் மாமியார் கொடுக்குற மரியாதை இருக்கு பாருங்க. தாலி கட்டின அதாவது அவர்கள் பெத்த பெண்ணை நல்லா வச்சிருந்தான்னா அவன் கிழவனா போனாலும் சரி அந்த மாமனார் மாமியார நம்முடைய கலாச்சாரத்தில் அவனுக்கு மிகப்பெரிய மரியாதையை வீட்டுக்கு வரும்போது கொடுப்பாங்க. விருந்தும் மருந்து மருந்து மூன்று நாள்னாலும் அந்த மூணு நாளில் மருமகனை அவ்வளவு இது பண்ணுவாங்க இல்லையா? அப்போ உச்ச வீடாகிய மாமியார் வீட்டில் நீங்கள் பெண்ணை நன்றாக வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கணவருக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்குமோ அதுதான் நீங்கள் நல்லா வச்சிருக்கிற பெண்ணை வந்து ஒரு மாமியார் வீட்டுக்கு போகிறீங்க அது உங்களுக்கு உச்ச வீடு சர்வ உங்களை கட்டில் இருந்து எந்திரிக்க விட மாட்டாங்க எல்லாமே பெட்ரூமுக்கே வந்துடும் அதுவும் நீங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அவ்வளவும் மாமியார் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா? அது போன்ற ஒரு உச்ச நிலை அமைப்பை உச்ச வீடு. அப்போ நீங்கள் வந்து நல்ல மாமியார் வீட்டில் இருக்கிறது உச்ச நிலைமை. நீங்களே கட்டிய சொந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலை இருப்பீங்களோ அதே மாதிரி உச்ச வீட்டில் தான் ஆறெட்டு பன்னெண்டுலாம் மறந்துடுங்க. ரெண்டாவது மிதுன லக்னத்திற்கு உபய லக்னத்திற்கு ஒரு கிரகம் இப்படி பலன் தரும் அப்படின்றத இப்படி தான் நீங்கள் கணக்கெடுக்கணும். அப்போ சொந்த வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய மனநிலைமை என்ன? சரி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, வாடா வாடான்னு சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்ற ரெண்டு வகைப்பட்ட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு மூன்று வருடமாக பழகிய நண்பர், பிறந்ததிலிருந்தே பழகிய நண்பர், கிட்டத்தட்ட உடன்பிறவா சகோதரனை போல எந்த வயசுலையும் வாடா போடான்னு கூப்பிடுறவன், சின்ன வயசுலேருந்தே கோலி அடிச்சு எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடறது இல்லையே. ஒரு விஐபி நண்பர் கூட நமக்கு சின்ன வயசுலேயே அறிமுகமாறாருன்னா அவர் என்னதான் விஐபி இருந்துட்டு போறாரு, நம்ம தனிமையில பார்க்கும்போது என்னடா எப்படி இருக்கிற அப்படின்னு தானே பேசுவோம். அப்படித்தானே வெளியில வேற வேற மாதிரி தோற்றங்கள் இருந்தாலும் வெளியில வந்து உள்ளுக்குள்ள நம்ம பேசும்போது ரொம்ப உரிமையா பேசுவோம் இல்லையா? அதைத்தான் அதிமித்ரு மித்ரு நண்பர் அதி நண்பர்னு சொல்றோம். அந்த வீடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் சொன்னதை போல அப்ப ஒரு கிரகம் வந்து நீங்கள் உங்களுக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்லப்படக்கூடிய எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அதி நண்பருடைய வீட்டில் இருக்கும்போது எத்தகைய நிலைமையில் இருப்பீங்க? அதே போல நண்பர் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு ஒரு நல்ல விதமான நண்பரானாரு, குடும்பத்தோட நல்லா பழகிட்டோம், அவர் வீட்டுக்கு போகும்போது எப்படி சௌஜன்யமாக எப்படி இருப்பீங்க? அதி நண்பர் வீட்டில் நீங்க சகஜமாக இருப்பதற்கும் மூன்று வருடங்களுக்கு முன்பு பழகிய நண்பருடைய வீட்டில் சகஜமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதைத்தான் ஜோதிடம் உச்சம், ஆட்சி, மூல திரிகோணம், நட்பு, அதிநட்பு இப்படிதான் பிரித்து சொல்றோம். இந்த ஒரு மெல்லிய வித்தியாசங்களை எப்போது உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அதுக்கடுத்து பகை இவ்வளவும் சரி படிநிலை ஏற்ற அமைப்புகளை சொல்லிட்டேன். ஒரு கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் என்ன பலன தரும் அப்படின்ற படிநிலைகளை சொல்லிட்டேன். சரி, நீங்களே உங்களுடைய பகை, ஜென்ம விரோதி பகை, மூணு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவன் ஒருத்தர் வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்களா விரும்பி போக மாட்டீங்க, ஒரு நிர்பந்தம், உங்களுடைய முதலாளியோ உங்களுக்கு உத்தரவிடுகிறவரோ அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. போய் இந்த பணம் இந்த கவரை கொண்டே கொடுத்துடுவான்னு சொல்றாரு. ஜென்ம வீட்டுக்கு போறீங்க, விரோதி வீட்டுக்கு போறீங்க, இப்படி இது எரிச்சலான மனநிலைமை இருப்பீங்க. வேலைக்கு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சலான மூடல தானே உங்களுக்கு வேலையின் காரணமாகத்தான் அங்கே போவீர்கள். வேற ஒரு நீங்களா அங்கே போக மாட்டீங்க, யாராவது ஒருத்தர் சொல்லிதான் இங்கே போவீங்க. அது போன்ற நிலைமையில பகை வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள், அதற்காகத்தான் அடிக்கடி அந்த பகை உறவுகள் இந்த நிலைமை புரிஞ்சுக்கங்கன்ற பகை வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் மிகப்பெரிய மனப்பதட்டத்தில், அதிபகை வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் மிகப்பெரிய மனப்பதட்டத்தில், நீச்ச வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் சுத்தமாக இறந்து போன டெட்டு டாஸ்மாக் வாசல்ல படுத்து கிடக்கின்ற நிலைமையில் இருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. ஆகவே மிதுன லக்னத்திற்கு அந்த மூன்றாம் இடத்தில் நண்பருடைய வீட்டில் இருக்கின்ற அமைப்பு பாதகாதிபதி கரெக்டு. அதே மாதிரி இந்த கன்னியா லக்னத்திற்கு சொல்லிட்டு இல்லையா, ஏழாம் அதிபதியாகிய பாதகாதிபதி அங்கே எட்டில் மறைந்தாலும் தன்னுடைய காரக அமைப்புகளை, பனிரெண்டில் மறைந்தாலும் குருவிற்கு மேஷம் நல்ல வீடுங்கிறதுனாலையும் சிம்மம் அதிநட்பு வீடுன்றதுனாலையும் உடனே வந்து ஏழாம் அதிபதி எட்டுல மறைஞ்சிட்டாரு, ஏழாம் அதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிட்டாருன்னு எடுத்தீங்கன்னா இங்க பலன் தப்பாக இருக்கும், பலன் தப்பாக இருக்கும். அந்த எட்டு பன்னிரெண்டு அங்கே கொண்டு வர வேண்டாம். அதுலேயும் கூடுதலாக சுபத்துவம் அப்படிங்கிற நான் சொல்லுகின்ற அந்த குருவுக்கு வந்து ஒருவேளை சுக்கரனுடைய தொடர்புகள் மிகப்பெரிய, அவருக்கு சுக்கரனுடைய தொடர்புகள் இருந்தால் அங்கே ஒரு அவஸ்தை ஏற்படும். ஏன்னா சுபத்துவம் கிடைத்தாலும் நான் சொல்லுகின்ற குரு சுக்கர தொடர்புகள் இருக்கக்கூடாது. அதை விட அவருக்கு மிகவும் பிடித்த நண்பரான வளர்கை சந்திரனுடைய பார்வை இங்கே கிடைச்சிச்சுன்னா தூள் எட்டாம் இடத்துல, சரி எட்டாம் இடம் உங்கள் இதுக்கே வந்துடுவோம், எட்டாம் இடத்தில் குரு மறைஞ்சிட்டார், ஏழுக்குடைய பாதகாதிபதி எட்டில் மறைந்து விட்டார், எதிரே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய துலாச்சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார், அருமையான மனைவி, எட்டில் இங்கே மறைஞ்சிட்டாரு, உனக்கு கொண்டாட்டியே கிடையாது, கல்யாணமே கிடையாது, இங்கே வேலைக்கு ஆகாது, நட்பு வீட்டில் இருக்கிறார். அப்படியே சிம்மத்தில் பனிரெண்டில் மறைந்து விட்டார். ஏற்கனவே பனிரெண்டில் மறைந்த குரு திக்பலத்திற்கு அருகே, அது நல்லது, பாதகாதிபதி பனிரெண்டில் மறைந்து திக்பலத்திற்கு அருகில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறது நல்லது.
அங்கே கும்பத்தில் இருக்கின்ற சந்திரன் அவரை பார்த்து விட்டார். மிக பிரமாதமான வாழ்க்கை மன வாழ்க்கை இருக்கும். ஆகவே ஒரு விதியில நீங்க அதை புரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒட்டுமொத்த ஜோதிடமும் புரிஞ்சாதான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன். இது வந்து எனக்கு இது தெரியாதுங்க, நான் எல்கேஜி வரைக்கும் படிச்சுக்கிறேன், ஃபிஃப்த்து வரைக்கும் படிச்சுக்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு போர் அடிக்குது, நான் ஆறாம் கிளாஸ் வேற கிளாஸ்ல போறேன், இதெல்லாம் இந்த ஜோசியத்துல செல்லுபடியே ஆகாது. அத்தனை விதிகளும் என்றைக்கு விதி விளக்கோடு புரிகிறதோ அப்போதுதான் உண்மையான ப்ரெடிக்ஷன் வரும். தொழில்முறை ஜோதிடர்களும் தவற இடம் இந்த இடத்துல தான். தொழில்முறை ஜோதிடர்களும் என்ன பண்றாங்க, அனுபவத்தில் வர வரத்தான் ஒவ்வொரு இதாக கத்துக்கிறாங்க. அந்த அனுபவம் என்பதும் உங்களுக்கு பரம்பொருள் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில். சரி, இப்ப இங்க வந்துருவோம். நீங்க கேட்ட மூணாவது லக்னம் என்ன லக்னம், தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு எழக்கூடியவர் புதன். அப்ப அந்த தனுசு லக்னத்திற்கு எழக்கூடிய புதன் ரெண்டு மூணுல இருந்தாலே நல்லா இருப்பார். அந்த ஏழாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டுல மகரம் வந்தவருக்கு நட்பு வீடு, சனியின் நட்பு வீடு, அதி நட்பு வீடு. அப்ப மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்தா கூட ரெண்டு மூன்றாம் இடங்கள்ல நட்பாக இருக்கும்போது நன்றாக இருப்பார். அங்கே நான்காம் வீட்டுல அவர் இருக்கக்கூடாது, குருவின் வீடு அவருக்கு பகை வீடு. அதே மாதிரி ஐந்தாம் இடம் செவ்வாயோட இருக்கக்கூடாது. ஆறில் தனுசு லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல ஏழுக்குடையவன் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் அங்கே சுக்கரனுடைய நட்பு வீட்டில் இருப்பார். அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அதே போல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு அந்த அதிநட்பு வீடு. எப்பவுமே புதன் சிம்மத்தில் இருந்தால் தவறாக கணக்கு போட்டு விடாதீர்கள். சிம்மத்தின் பேரில் இந்த சிம்மத்தில் மூணு கிரகங்களையும் தப்பா எடுத்துக்கூடாது. புதன், செவ்வாய், குரு, இந்த மூன்று கிரகங்களும் சிம்மத்தின் பேரில் மிகப்பெரிய நல்ல புரிதல் உள்ள கிரகங்கள். சிம்மத்தில் இருக்கின்ற இவைகள் கண்டிப்பாக கிடமாட்டார்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருந்தாலும். அப்ப இங்க ஒன்பதாம் இடம் தனுசு லக்னத்திற்கு அந்த பாதகாதிபதி கோணத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறையை தவிர சிம்மத்தின் பேர்ல இருக்கிறதுனால பாவத்துவம் அடையாத நிலைமையில புதன் பாவத்துவம் அடையக்கூடாது. சுபத்துவம் அடைந்திருக்கலாம், அடையாமல் இருக்கலாம். சனிராகவோடு சேரக்கூடாது, அவ்வளவுதான். செவ்வாயோடு கண்டிப்பாக சேரக்கூடாது. அந்த வீட்டின் ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அப்படிங்கிற நன்மையில சனி, செவ்வாய், ராகு இந்த மூவரும் புதனோடு சேர்கின்ற அமைப்பில் இந்த நட்பு வீடுகளை தவிர்த்து வேறு எங்கு இருந்தாலும் அவர் கெடுவல் அன்பளை செய்வார். பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி, ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சரி, தனுசு லக்னத்திற்கு ஏழுக்குடையவர் ஆறு பன்னிரெண்டில் இருந்தால் கூட அது அவருடைய நட்பு வீடுன்றதுனால கெடுவல் அன்பளை செய்ய மாட்டார். கூடுதலாக சுபத்துவ தன்மை இருக்கும்போது அங்கே நல்ல பலன்கள் இருக்கும். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். எடுத்தடுப்பில் ஒரே விதி, பாதகாதிபதி எந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும், இப்படிலாம் இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது ஜோசியத்தில். ஜோசியம்ன்றது காம்பினேஷன்ஸ். அத்தனை விதிகளையும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் உங்களுடைய கம்ப்யூட்டர் மாதிரியான அந்த மூளையை அப்படியே டக்குன்னு பொருத்தி பார்த்து கடகடகடன் ப்ரிடிக்ட் பண்ணுறது தான். நட்பு வீட்டில் இருக்கிறாரா, நண்பரோடு இருக்கிறாரா, அவஸ்தை வேற ஏதாவது ஒரு இந்த அவஸ்தையில் இருக்கிறாரா, நட்பு வீட்டுக்குள்ளேயே எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்கிறாரு, முன்னாடி வராரா, பின்னாடி வராரா, வக்கர நிலம் இருக்கிறாரா, வக்கரமின்றி இருக்கிறாரா, அவரை யார் பார்க்கிறார்கள், அவருக்கு நேராக எத்தனை டிகிரியில் இருக்குன்றது டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷனாக செகண்ட்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே போகணும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் கிரகங்கள் நட்பு நிலையில் இருக்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டுகளையும் மீறி சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலன்களை தரும். ஆகவே ஒன்பதாம் இடம் பரவாயில்ல. பத்தாம் இடத்துல அவர் தனுசு லக்னத்திற்கு உச்சமாக இருந்தால் மனைவியை கெடுத்து தொழில் அமைப்புகளை கொஞ்சம் உள்ளது செய்வார், சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு நிலைமையில. பதினொன்றாம் இடமும் அவருக்கு நல்லது தான், சுக்கரனுடைய வீடு இல்லையா. அப்போ அந்த பதினொன்றாம் இடமும் அவருக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை தான் செய்யும். பன்னிரெண்டாம் இடம் ஏன் அப்படி பகை வீடுன்னு சொன்னாலும் ஏன் அந்த பன்னிரெண்டாம் இடம் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அங்கே அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்துடுறார். புதன் திக்பலத்தை நெருங்க நெருங்க பன்னிரெண்டாம் இடத்துல 95% திக்பல அமைப்புகள் இருப்பார். அந்த குருவும் புதனும், அதாவது அதுக்கு தான் அடிக்கடி சொல்றது, கன்னிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற புதனும் குருவும், இதுக்கு தனுசுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற புதனும் திக்பலத்துக்கு அருகில் இருப்பாங்கன்றதுனால அந்த காரக விஷயங்களை, ஆதிபத்திய காரக விஷயங்களை கெடுக்காம தருவாங்க அப்படின்னு சொல்றது. நீங்கள் கேட்டது இப்போ மனைவியின் அமைப்பு. அதனால இந்த இந்த தனுசு லக்னத்திற்கு இத்தனை இடங்களிலும் நட்பு, சுபத்துவம், திக்பலத்திற்கு அருகில் இருக்கின்ற நிலைமையில கெடுபலன்கள் நடக்காது. அதே போல இறுதியாக மீன லக்னம். மீன லக்னத்திற்கு அதே புதன் தான் மூன்றாம் இடம், இரண்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. லக்னத்துல நீச்சமா இருக்கக்கூடாது. நீச்ச பங்கமா இருக்கும்போது விதி விலக்கு, அது வந்து வேற மாதிரியான விதி விலக்கு. மூன்றில் அவர் இருக்கலாம், நட்பு வீடு. நான்கில் இருக்கக்கூடாது, ஐந்தில் வேண்டாம். ஆறில் சந்தேகத்திற்கு ரொம்ப நல்ல பலன்களை செய்வார். ஏழாம் இடத்துல கேந்திராபதி தோஷம், நல்ல மனைவி இல்லாத நிலைமை, வேறு தனித்திருந்தால் செய்வார். வேறு கிரகங்களோடு கூடும்போது கலப்பு பலன். எட்டாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம், நட்பு வீடு வந்துடுது. ஒன்பதாம் இடத்துல இருக்கவே கூடாது. தனுசுக்கு இருக்கலாம்னு சொன்னேன், இங்கே ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த திக்பலம் மட்டும்தான். பத்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய நான்காம் வீட்டை பார்ப்பதும் சிறப்பான நிலை இல்லை. ஆனால் 11-12 வீடுகளில் ரொம்ப நல்ல பலன்களை செய்வார். ஆக உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி நட்பு வீடுகளில் அதிகமான ஒரு அமைப்பில், இந்த அதே நேரத்தில் இந்த நட்பு வீடுகளையும் தன்னுடைய வீட்டுக்கு 6-8-12 மறையும் போது அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இந்த நட்பு அமைப்புகள்லையும்
தன்னுடைய பாதக வீட்டிற்கு ஆறுட்டு பன்னெண்டுல மறையும் போது நல்ல மனைவி அமைப்புல கொடுப்பார், பாவத்துவம் என்று இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க. ஜிஆர் வீராமன், ரொம்ப நாள் உங்க குறை தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன், சரியா?